டாக்டர் பிஎம்ஹெச், பிஎம்ஹெச்னா இவர் ப்ரொஃபஸர் ஃபார் மெடிசின் சயின்டிஸ்ட்டு ஆதர். இவாஸ் தி வைஸ் சான்சலர் ஆஃப் மணிப்பால் அகாடமி ஹையர் எஜுகேஷன் ஃப்ரம் 1999 to 2003. அதுக்கு பிறகு இவாஸ் அவார்டட் பத்மபூஷன் இன் 2010 அண்ட் பத்ம விபூஷன் இன் 2021. இவர் வந்து ஒரு மீட்டிங் நடத்துகிறார்னு வச்சிங்களா, ஒரு 1000, 2000, 3000 பேர் இருப்பாங்க. இப்போ நூற்றுக்கணக்கான மீட்டிங், மிக பிரபலமான ஒரு டாக்டர், ஆல் இண்டியா அளவில் பத்மபூஷன் பத்ம விபூஷன் வாங்கினவர். இவர் என்ன சொல்கிறாருன்னா, இது ஒரு ஏமாத்து வேலைன்றார். எனக்கா அப்படி தாங்க தோணுது. நான் சொல்கிறது, நீங்கள் சொல்கிற டாக்டரோ நான் சொல்கிறாங்க டாக்டர், அகில இந்திய அளவில் பிரபலமான டாக்டர் சொல்கிறார், இது ஒரு ஏமாத்து வேலைங்க. எனக்கு எப்படி தோணுது, நீங்கள் 180 to 110 கொண்டாந்துருக்குறான். அவங்க என்ன பண்ணுறாங்க, 180 சொல்லும்போது 2000 பேர்னு வைங்களா, 160 ஒரு 2000 பேர் எக்ஸ்ட்ரா கிடைக்கிறாங்க அவங்களுக்கு. அந்த 160 to 140 மாற்றும் போது அதில் ஒரு 2000 பேர் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கிறாங்க. எக்ஸ்ட்ரா கிடைக்க அவங்களுக்கு மருந்து சேல்ஸு எல்லாம் இருக்குங்க. இருந்தாலும் நம்ம அதிலே பழகிட்டதால் அதை விட்டு வெளியே வர முடியலங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த நவீன் பாலாஜி உங்களுக்கு எல்லாருமே பேத்திருங்க, டாக்டர் நவீன் பாலாஜி. இப்போ டிவி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. அவர் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக என்ன சொல்கிறாருன்னா, சார் இவங்கெல்லாம் சர்க்கரை வியாதி சர்க்கரை வியாதின்னு சொல்கிறது ஒன்றுமே கிடையாது சார், செரிமான கோளாறுன்றார். அவர் வந்து இது ஒரு ஏமாத்து வேலைங்கிறத தாண்டி, ஒரு சாதாரண ஒரு செரிமான கோளாராக இவங்க சர்க்கரை வியாதின்னு சொல்கிறாங்கன்றார். என்ன செரிமான கோளாறுனா, இவனுக்கு ப்ராப்பராக எப்படி சாப்பிடணுன்னு மனுஷனுக்கு தெரியல, அதே மாதிரி அது எப்படி ஜெரிமானம் பண்ண வைக்கணும்னு தெரியல. இந்த ஜெரிமானத்தில் வரக்கூடிய பிரச்சனை தான், ஜெரிமானம் ஆகாமல் இருக்கக்கூடிய உணவுகள் வெளியே, உணவு துகள் வெளியே போகிறத வச்சு டெஸ்ட் பண்ணிவிட்டு சர்க்கரை சர்க்கரைன்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னொருத்தர் லியோ ஆண்டனி, அவரு டாக்டர், அவர் நியூரோ மஸ்குலர் தெரபிஸ்ட். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து நியூரோ மஸ்குலர் தெரபிஸ்ட், ஓகே. அவர் லியோ ஆண்டனி, அவர் என்ன சொல்கிறாருன்னா, உடல் வந்து நல்ல குளுக்கோஸை ஏற்றுக்கும். நல்ல குளுக்கோஸ்னால் முறையாக ஜீரணமாகி ரத்தத்தில் கலக்கக்கூடிய குளுக்கோஸை ஏற்றுக்கும். அது தேவையில்லைன்னு தோன்றது அது வச்சுக்காது, கெட்ட குளுக்கோஸ்னு சொல்கிறார் அவர். அந்த கெட்ட குளுக்கோஸை அது வெளியேற்றிடும், கழிவு பாதை மூலமாக வெளியேற்றிடும். அப்படி வெளியேற்றி டெஸ்ட் பண்ணிட்டு இதில் சர்க்கரை இருக்குன்னு நீ சொல்லக்கூடாது, அது தப்பு. உடம்பு தேவையில்லைன்னு வெளியே தள்ளுது, அது உள்ளே இருந்தால் ஆபத்துன்னு, அதை நீ வச்சுட்டு டெஸ்ட் பண்ணிட்டு சொல்லக்கூடாதுன்றார். ஆக பிரபலமான ஆளுங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தர் ஏமாத்து வேலைன்றாரு, ஒருத்தர் செரிமான கோளாறுனாரு, இன்னொருத்தர் என்ன சொல்கிறார், உடம்பு தேவையில்லாததான் சார் வெளியே தள்ளுது, அதை நீ பிடிச்சி டெஸ்ட் பண்ணி வச்சுட்டு சொல்லாதுன்னு சொல்கிறார். ஆக மொத்தம் இப்போ இன்னொரு கான்செப்ட் என்னென்னா, நிறைய நீங்களே பாருங்களேன், ஆஸ்பத்திரிக்கு போகிறவங்க மட்டும்தான் சர்க்கரை வியாதி அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் பை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வருது. ஆஸ்பத்திரிக்கு போகாதவனுக்கு எதுவுமே கிடையாது. ப்ராக்டிக்கலாக நானே சில நாள் செஞ்சு பார்த்துருக்கேன். சொல்லுங்கள். வெறுத்து போய் டெய்லி ஊசி போடுறோமான்ட்டு பெசாமல் விட்டுட்டேன் கொஞ்சம் நாள். சரி, விட்டுட்டேன் அப்படியே நார்மல். எனக்கு என்னென்னா, உடல் இயக்கம் கரெக்டாக இருக்கு, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, மயக்கம் வரல, எதுவும் வரல, ஓகே. ஆனாலும் இவங்க சொல்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டு ரைட்டு என்னதான் ஆகிடுமோ என்னமோ ஆகிடுமோன்னு நினச்சிட்டு பண்ணுறோம். ஆனால் நல்லா சாப்பிட்டாலும் சரி, ஓகே, சரியாக சாப்பிடாட்டாலும் அது 250 ரேஞ்சிலே தான் இருக்குதுங்க. ஓகே, இந்த ஊசி போடுறேன் மாத்திரை போடுறேன் அன்றைக்கும் அதான் இருக்குது, ரைட்டு, போடாத அன்றைக்கும் அதான் இருக்கு. எனக்கு பிரச்சனையாகவும் தெரியல. சரி, ஒரே ரீசன் இது, உனக்கு அது கட்டுப்படும் இது கட்டுப்படும் பயமுறுத்து உள்ள இருக்க உறுப்பெல்லாம் ஒன்று ஒன்றா சொல்கிறாங்களா? ஆமாம். அப்போ நம்ம ஆல்ரெடி நான் விலங்கியல் படித்தவங்க, ஓகே, என் உறுப்பை சொல்லும் போதெல்லாம் அது என் மனக்கண்ணு முன்னால் கெடுற மாதிரியே ஒரு ஃபீலிங் வருது. சரி, நம்ம செக்கப் பண்ணுவோம், மாத்திரையை போடுவோம், இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி, இப்போ நம்ம ஒன்று பண்ணலாம். நமக்கு ரெண்டு பேருக்கும், நீங்கள் நமக்கு ரொம்ப வேண்டிய நண்பர், நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்கிறது உங்கள் மனசு ஏற்றுக்கலையோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். உங்களுக்கு இல்லைங்க, ஒரு டவுட்லேயே இருக்கு. ஆமா, ஏத்துக்க கூடாதுன்னு. உங்களுக்கு என்னன்னா, 20 ஏத்தி வச்சதை இந்த 1 to 2 years நம்ம எப்படி நம்ம பண்ண முடியுங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு கான்செப்ட். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம பிள்ளைங்கள்லாம் நிறைய பெட்டு வைக்கிறாங்க, நிறைய சேலஞ்ச் வைக்கிறாங்க, T20 சேலஞ்ச் வைக்கிறாங்க, வேற ஏதாவது கேமுக்கு சேலஞ்ச் வைக்க நிறைய நமக்கு ஒரு சேலஞ்ச் வைப்போமே ஒரு நல்ல விஷயத்துக்காக வைக்கலாம் இல்லையா? ஒரு நல்ல, அதாவது நான் என்ன சொல்றேன்னா, சர்க்கரை வியாதின்னு ஒன்று கிடையாது சார், அது ஒரு ஏமாத்து வேலை சார், ஜீரண மண்டல கோளாறு தான் சார் அது. அந்த ஜீரணம் ஆகிறதுக்கு நம்ம எப்படி இந்த உடம்பு ஹெல்ப் பண்ணலாமோ அது ஹெல்ப் பண்ணால் சரியாக போச்சு. இந்த நீங்கள் சொல்கிற ஸ்டேட்மெண்ட், ஜீரண மண்டலம் சொல்லிங்களா, அது ஒரு பக்கம் என்ன மைல்டாக ஞாபகத்தில் இருக்குங்க. ஓகே,
நான் இப்போ கார்பரேஷனில் கொஞ்ச நாள் வேலை பார்க்கும்போது திருச்சி சென்னை வண்டிலாம் டியூட்டி பார்ப்பேன். ஓகே. ஒரு நாள் கடுமையான வேலை பார்ப்போம், மறுநாள் முழுசாக ஓய்வு. ஓகே. இந்த கடுமையான வேலை பார்க்குற அன்னைக்கு நேரத்துக்கு சாப்பிட முடியாது, நேரம் கட்ட நேரம் சாப்பிடுவோம். அந்த ரெஸ்டில் இருக்க பார்த்தீங்களா, அன்னைக்கு எந்த வேலையுமே செய்யாமல் உட்காந்த இடத்துலேயே சாப்பிட்டுக்கிட்டு இடையில ஸ்நாக்ஸ், எங்கள் வீட்டுக்காரம்மா வேலைக்கு போயிடுவாங்க, நான் தனியாக உட்காந்துருக்க நேரத்தில் இந்த ஸ்நாக்ஸு போடுவோம். அப்போ ஒரு நாள் ஃபுல்லாக கண்ணாப்புண்ணு லோடு ஏற்றுறோம். ஓகே. மறுநாள் வந்து ரொம்ப லிமிட்டாக அன்டைமில், இப்போ சில நாள் பார்த்தீங்கன்னா இரவு சாப்பாடு 11 மணிக்கெலாம் சாப்பிட்டது உண்டு. அது மாதிரி சில நேரத்தில் வந்ததால கூட இருக்கலாமோ அப்படின்னு. நம்ம இப்போ இந்த சுகர் சேலஞ்சுன்னு வச்சுக்கோ, நம்ம இப்போ சொல்லக்கூடிய கான்செப்டுக்கு சுகர் சேலஞ்ச் அப்படின்னு வச்சுக்கோ. என்ன சேலஞ்சுனா, நான் ஒரு 3 விஷயம் மட்டும் உங்கள்கிட்ட சொல்லுவோம். சரிங்க. ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது, சாதாரண விஷயம். நீங்கள் எப்படி மென்று சாப்பிடணும், எப்படி ஜீரண மண்டலத்துக்கு நம்ம உதவி பண்ணணுங்கிறது மட்டும்தான் சார். 3 விஷயம் நல்லா சாப்பிடலாம். ரெண்டாவது, இந்த சுகர் சம்மந்தமான டாக்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ அதை திங்காத, இதை திங்காத, இனிப்பை திங்காத, பழத்தை திங்காத, இந்த பழம் அப்படியெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாதுங்க. எல்லா உணவும் சாப்பிடணுங்க. நம்ம உடம்பை பொறுத்த வரைக்கும் அதுக்கு அறுசுவை உணவுன்னு சொல்கிறாங்கள, அந்த எல்லா சத்தும் அதுக்கு தேவை. ஆக எல்லா உணவும் நம்ம சாப்பிட்டாகும், அதுதான் நம்ம கான்செப்ட். என்னென்னா, சாப்பிட்ற மெத்தட் என்ன, அதாவது ஜீரண மண்டலத்துக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுற மாதிரி நம்ம எப்படி சாப்பிடணும். நம்ம பழைய காலத்தில் மூதாதையெல்லாம் சம்மணம் போட்டு சாப்பிடணும்னு சொன்னாங்க. சம்மணம் போடுறதுக்கே ஒரு சயின்டிஃபிக் காரணம் இருக்குங்க. அதாவது நம்ம சாப்பிடும்போது அந்த ரத்த ஓட்டம் எல்லாமே நம்ம வயிற்றோட இருக்கணும், அப்போ ஜீரணத்துக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும், அப்போ கீழே அதிகமாக போகக்கூடாது. ரத்த ஓட்டம் எங்கேயே இருந்தாலும் ஜீரணம் சீக்கிரம் ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி சம்மணம் போட சொன்னாங்க. அது சயின்டிஃபிக்கலாக அவங்களுக்கு சொல்ல தெரியல, என்னமோ தெரில, நம்ம ஆளுங்களுக்கு என்னமோ அது ஒரு ஆன்மீகம் நினச்சி விட்டுட்டாங்க. சயின்டிஃபிக்னு அவங்க தெரிஞ்ச விட மாட்டாங்க. இப்போ ஆன்மீகத்துக்கு சயின்டிஃபிக்காக இருந்தால் தான் எது வரதாலும் ஒத்துக்கிறேன். ஓகேங்களா. அப்போ சமணம் போட்டு உட்கார்ந்து சாப்பிட்றது ஒரு கான்செப்ட், சின்ன கான்செப்ட்னு வச்சுங்களேன். மெயின் கான்செப்ட் என்னன்னா, ஜீரணமாகிறதுக்கு நீங்கள் உதவி பண்ணணும். சரி. எப்படின்னா, நீங்கள் சாப்பிடும்போது நிதானமாக உட்காந்து மெதுவாக மென்று திங்கணுங்க. ஆனால் 5 நிமிஷத்தில் சாப்பிட்டேன். அதுதாங்க விஷயம். இப்போ நின்றுட்டு சாப்பிட்றது, உட்காந்துட்டு சாப்பிட்றது, நடந்துட்டு சாப்பிட்றது, டிவி பார்த்துட்டு, இதெல்லாம் கூடாதுங்க. டிவி பார்க்கக்கூடாது, ஃபோன் பார்க்கக்கூடாது, யார்கிட்டையும் பேசக்கூடாது, சிந்தனைகள் வேறு எங்கேயுமே சுதறக்கூடாது. நம்ம உண்ணுற உணவு என்ன உணவுன்னு மூளை உணர்ந்து சுவைச்சு ரசித்து மென்று திங்கணுங்க. சாப்பாடு கூழாக உள்ளே போகணும். அதுக்கு தான் இந்த பல்லும் இந்த நாக்கும் இருக்குது. சும்மா நம்ம பேசுகிறதுக்கு சிரிக்கிறதுக்கு மட்டும் கிடையாதுங்க. இது வந்து மென்று கூழாக்கி உள்ள இறக்கிறதுக்கு தான் இந்த பல்லு. இங்கே உள்ள வயிற்றுக்குள்ளால் கிரைண்டரும் மிக்சரும் கிடையாதுங்க. வயிற்றுக்குள்ளால் ஜீரண நீர் மட்டும்தான் வரும். அந்த கிரைண்டர் மிக்சர்லாம் எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது. இதை பயன்படுத்திக்கணும், இதை பயன்படுத்தி மென்று திங்கணும். ஒரு கான்செப்ட். ஓகேங்களா. சரி. ஒரு கான்செப்ட். ரெண்டாவது கான்செப்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, இனி திருக்குறள் சொல்லுவாங்க, ஔவையார் சொல்லுவாங்க, எல்லா நம்மளுடைய நண்பர்கள்லாம் சொல்லுவாங்க, பசித்த பின் உண்ணுன்னு சொல்லுவாங்க. ஆமாம். அதே மாதிரி அற்றது உண்டது அற்றபின், அதாவது முதல்ல நீங்கள் சாப்பிட்டது முழுசாக ஜீரணமான பிறகு சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. இது ரெண்டாவது கான்செப்டுங்க. முதல் கான்செப்டு மென்று கூழாக்கி இறக்கணும். ரெண்டாவது கான்செப்டு முதல்ல சாப்பிட்டது ஜீரணமான பிறகு நீங்கள் அடுத்து சாப்பிடணும். ரெண்டு கான்செப்ட். ஓகேங்களா. இப்போ மூணாவது கான்செப்ட் என்னென்னா, நீங்கள் தேவையில்லாமல் தண்ணியை டபக்கு டபக்குன்னு குடிக்கக்கூடாது. தாகம் எடுத்தால் குடிக்கணும், அது எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. இதுக்காக யாரோ சொன்னாங்களோ காலில் எழுந்திரிச்ச உடனே 4 லிட்டர் தண்ணி நைட்டு, அப்படியெல்லாம் கிடையாதுங்க. தாகம் எடுக்கும்போது தண்ணி குடிக்கணும். ஓகேங்களா. இப்போ இதில் என்னென்னா, நீங்கள் சாப்பிடும்போது அந்த சாப்பிட்ற நேரத்தில் ஒரு வாய் சாப்பிட்றது, அப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கிறது, திரும்பவும் ஒரு வாய் சாப்பிட்றது, திரும்பவும் இது கூடாதுங்க. இது வந்து பெரிய மிகப்பெரிய தப்பான விஷயம். சாப்பிடும்போது தண்ணீர் குடிக்கக்கூடாது. சாப்பிட்றது ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாலேயே தண்ணி குடிக்கிறத நிறுத்திடணும். சாப்பிட்டு ஒரு 1/2 மணி நேரம் வரைக்கும் தண்ணி குடிக்கணும். ஏன் தண்ணி குடிக்கூடான்னு சொல்லணும்னா, இந்த சாப்பாடு ஜீரணமாகிறது அது கொஞ்சம் இடையூறு பண்ணும். டைலூட் ஆகும், தண்ணி ஆகிடும், நீர்த்து போகுது, நீர்த்து போகுதுன்னு சொன்னாங்களே அந்த கான்செப்ட். அப்போ இது சரியாக ஜீரணமாகிறது அது கொஞ்சம் இடைஞ்சல் பண்ணும். அதனால அந்த சாப்பிட்ற வேலை சாப்பிட்டு ஒரு 10 நிமிஷம் முன்னால் ஒரு 10 நிமிஷம் தண்ணி குடிக்கூடாதா. அப்போ தண்ணி தேவைப்படாது. ஏன் மென்று திங்குறீங்க, உமிழ்நீர் நிறைய சுரக்குது. நீங்கள் சொல்கிறீங்களா டாக்டர்லாம், கணையத்தில் என்னமோ ஒன்று சுரக்கலை. இந்த கணையை நல்லா ஒர்க் ஆகுங்க, பேந்திரியாஸ் நல்லா ஒர்க் ஆகும். அப்புறம் நீங்கள் சாப்பிட்றது கூழாக்கி போகும், அழகு நல்லா ஒர்க் ஆகுது, உமிழ்நீர் தேவையான அளவு சுரக்குது, கணையம் தேவையான நீரை சுரக்குது, இந்த ஜீரணத்தை மண்டலத்துக்கு தேவையான ஜீரண நீரெல்லாம் இயற்கையாக சுரக்குது. அப்போ என்ன ஆகும்,
நீங்கள் சாப்பிட்றது அத்தனையுமே பிளட்டில் கலந்துடும், ஃபுல்லாக செரிமான பிளட்டில் கலந்துடும். பிளட்டில் கலந்துட்டால் உங்கள் உடம்புக்கு தேவையான எல்லா எனர்ஜியும் வந்துடும். அப்போ நீங்கள் சொல்கிற இந்த மயக்கம் தயக்கம் தலை சுத்தம் இதெல்லாம் வராது. ஏன் வராது? தேவையான எனர்ஜி வந்துருச்சு. இப்போ தேவையான எனர்ஜி வராமல் எப்போ வராது? ஓடிக்கிட்டே சாப்பிட்றது, நின்றுக்கிட்டே சாப்பிட்றது, நடந்துக்கிட்டே சாப்பிட்றது, இதெல்லாம் பண்ணால் நல்லா மெல்ல மாட்டோம், கூடாகாது, உள்ளே போகாது, டைஜஷன் ஆகாது, பிளட்டில் கலக்காது, எனர்ஜி வராது. இதுதாங்க கான்செப்ட். இப்போ மூணு கான்செப்ட் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், இதை மட்டும் ஒரு மாதம் பாருங்களா. சரி, ஒரே ஒரு மாதம். ஓகே, செஞ்சு ஒரு மாதம் பார்த்துட்டு நீங்கள் அடுத்து இதே மாதிரி ஒரு மாதம் கழித்து நீங்கள் வந்து சொல்லுங்கள், இல்லை இந்த மாதிரி நம்ம பார்த்துட்டோம், இதில் வந்து கொஞ்சம் நம்ம நல்லா, நான் இப்போ உங்களை வந்து நீங்கள் இந்த மாத்திரையை நிறுத்துங்க, அந்த மாத்திரையை நிறுத்துங்க, டாக்டர் பார்க்க நான் சொல்லவே இல்லை. சரி, நான் இந்த கான்செப்டுக்கே வரல. ஆ சரி, உங்கள் டாக்டர் பிரச்சனைக்கே நான் வரல. இதை பண்ணி பாருங்கள், உங்கள் மனசு என்ன சொல்லுது? ஆஹா, தேவையில்லாமல் தான் நம்ம இந்த மாத்திரையை சாப்பிட்றோமா, தேவையில்லாமல் தான் இந்த டெஸ்ட்டை பண்ணுமான்னு உங்கள் மனசு ஒரு மாதத்துக்கு பிறகு சொல்லிச்சுன்னா அப்புறம் ஒரு முடிவு பண்ணுங்கள். சரி, இப்போதைக்கு எனர்ஜி எப்படி கிடைக்குதுன்னு பாருங்கள். அப்போ நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம், நம்ம இப்போ என்னென்ன நீங்கள் கடைப்பிடிக்கணும். ஒரே ஒரு மாதம் தான் சொல்லிடுங்க, இன்னும் ஒன்று விட்டுட்டேங்க. அதாவது சாப்பாட்டில் ஒரு மெத்தேட் இருக்குது. இப்போ காலையில் 8 மணி 9 மணிக்கு சாப்பிட்றீங்க, திருப்பி 1 மணிக்கு சாப்பிட்றீங்க, ரைட்டு 3-4 மணி நேரம் கேப்பு. அடுத்து 1க்கு பிறகு சாதாரணமாக நம்மளாம் 8-9 மணிக்கு தான் சாப்பிடுவோம். ஆமாம், 1 மணி to 9 மணி 8 மணி நேரம் கேப்பு. அப்போ இந்த 8 மணி நேரம் வயிறு ஒரு மாதிரியாக இருக்கும், அது ஜீரணத்தை பிறகு வயிறை பிடுங்கும் என்னென்னமோ பண்ணும். அப்போ என்னென்னா அது கேப் அதிகமாக இருக்குது. அதனால் சாயந்தரம் ஒரு 5-6 மணிக்கு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸு கொஞ்சம் அதை தணிக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். இதை சொல்லிவிட்டு எங்கிறதுக்காக வேண்டி அப்பப்போ ஒரு பகடா ஒரு பட்ஜெட்டு எல்லாம் சாப்பிடாதீங்க. இது ஜீரணத்தை கெடுத்து விடும், இது பண்ணக்கூடாது. என்னன்னா, 100 தடவை சாப்பிட்றது சாதாரணமாக ஒரு நடமாடுற மக்களுக்கு, படுத்த படுக்கே இல்லாமல் நடமாடுற மக்களுக்கு 3 hours தேவைங்க ஜீரணத்துக்கு, 3 to 4 hours. அப்போ 1 தடவை சாப்பிட்டது முழுசாக ஜீரணமானால் தான் அடுத்த தடவை சாப்பிடணும். சரி, அதுக்கு இடையில் சார் சொன்னார் ஒரு டீ, நான் சொன்னேன் ஒரு பஜ்ஜி, அப்புறம் எங்கள் விருந்தினர் ஒருத்தர் வந்தார் அவருக்காக, அவர் கூட சாப்பிட்றதுக்காக ஒன்று சாப்பிட்டீங்கன்னா இது மிகப்பெரிய ஆபத்துங்க. எப்படி ஆபத்துன்னா, இப்போ முதல்ல சாப்பிட்டது ஜீரணம் ஆகி வந்து 90% ஜீரணம் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் இடையில போட்டது புதுசாக போடுறீங்க. அப்போ இந்த 90% அல்லது 80% அது முழுமையாகிறதா முழுமையாகிறதுலே தெரியாது. இப்போ புதுசாக போட்டதை மெல்றதுக்கு வந்துடும் வயிறு. ஆமாம், அப்போ அதை என்ன பண்ணுன்னு தெரியாது. இதை புதுசாக போட்டது மென், இதையும் அதையும் எப்படி கலக்கும்னு தெரியாது. அப்போ என்னாகும் உங்களுக்கு? வாமிட்டு, வாந்தி, தலை சுத்து, அப்புறம் டிசன்ட்ரி, இந்த மாதிரிலாம் வந்து. ஏன்னா நம்ம ஜீரண மண்டலத்தை நம்ம கவனிக்காமல் நம்ம பண்ணுற தப்புனால அது குழப்பிக்கும். குழப்பிக்குது. ஆ சரி, இப்போ கான்செப்ட் என்ன? ஒரு தடவை சாப்பிட்டீங்கன்னா இடையில ஒரு நொறுக்கு தீனிகள் எந்த தீனியும் சாப்பிடுவோம். ஒன்றே ஒன்று, தண்ணி வாட்டர் மட்டும் தாகம் எடுத்தால் சாப்பிடலாம். சரி, அப்போ 3 to 4 hours நீங்கள் கேப்பில் நொறுக்கு தீனிகள் எதுவுமே திங்கக்கூடாது. ஓகேங்களா? அப்போ 3 to 4 hours நடமாடுற ஆளுக்கு சொன்னேன், படுத்துட்டு இருக்க ஆளுக்கு சொல்லல. ஓரளவு நடமாடுறவனுக்கு தான் இந்த 3 to 4 hours. நீங்கள் சொல்கிற மாதிரி காலையில் 50 கிராம் மத்தியானம் அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க, நிச்சயமாக கிடையாது. அப்போ இந்த ஒரு மாதம் சேலஞ்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணுறேங்க. கரெக்டாக பசிச்ச பிறகு சாப்பிட்றோம். ஓகே, மினிமம் 3 மணி நேரத்துக்கு இடையில வேற எதுவும் சாப்பிட்றது இல்லை. ஆமாம், நீங்கள் இப்போ நடமாடுற ஒரு எனர்ஜெட்டிக் பர்சனாக இருக்கிறீங்க, அதனால இது மாதிரி பண்ணிக்கிறோம். மென்று நல்லா கூழாக்கி அரைக்கும். வெரி குட், வெரி குட். அதே மாதிரியே அதையும் ட்ரை பண்ணுறோம். ஓகே, அப்புறம் சொன்னாங்க மெல்லும் போது வாயை திறக்கக்கூடாது. ஆமாம் ஆமாம், வாயை திறந்தால் அது வழியாக காற்று போகும், ஒளி போகும். அது வந்து முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுறோம். ஓகே, அடுத்து இந்த நடுவில் கண்டதெல்லாம் சாப்பிட்றது இல்லைன்றத முடிவு பண்ணி சொல்லிடுறேன். நீங்கள் எதுவுமே சொல்ல, நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு எனர்ஜியாக இருக்கிறதுக்கு சாப்பாடை மட்டும்தான் நான் இப்போ கரெக்ட் பண்ணுறேன். அதனால நான் சொல்கிற பிரச்சனையினால உங்களுக்கு வேறு விளைவுகள் வரவே வராது. ஓகே சார். இல்லையா, இப்போ சாப்பாடு தான் நான் சாப்பிட சொல்கிறேன். ஆமாம், சாப்பாடை நிறுத்தினா தான் பிரச்சனை. ஆமாம், சாப்பாடை சாப்பிட சொன்னால் பிரச்சனையே கிடையாது. கிடையாது. இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துறேன், மதியானம் அறுசுவை உணவு சாப்பிடுவோம். ஓகே சார். ஒரு வேளையாவது, அவங்க 3 வேளை சாப்பிட சொல்கிறாங்க, நம்ம ஒரு வேளையாவது அறுசுவை உணவுங்கிறது. நம்ம என்ன பண்ணுறோம், உப்பு மிளகாய் புளி எல்லாருமே சாப்பிட்றோம்.
இதெல்லாம் அதிகமா இருக்கு மூணு சுவை மட்டும் இருக்கும்போது ஆபத்து. மத்தபடி தேவை அறுசுவையும் தேவை. ஆனா இந்த மூணு சுவை மட்டும் சாப்பிட்டீங்கன்னா ஆபத்து. நான் சொல்றேன், கூடவே இனிப்பு கசப்பு துவர்ப்பு இந்த கசப்பும் துவர்ப்பும் பாத்தீங்கன்னா சாதாரணமா துவர்ப்பு இருக்கிற எல்லாத்துலயுமே கசப்பு இருக்கீங்க. ஒரு கடலங்கா நெல்லிக்காய், இந்த ஊறுகாய், அரை நவுறு நெல்லிக்காய் இதுல எல்லாம் வந்து துவர்ப்பு இருக்கு, கசப்பு ரெண்டுமே சேர்ந்துருக்கும். அதனால இதை ஏதாவது ஒண்ணு சேர்த்துங்க, பிளஸ் ஒரு இனிப்பு கட்டாயம் சேர்த்துங்க. மதியம் என்ன பண்ண போறீங்க, அறுசுவை உணவுங்கிறது ரொம்ப முக்கியம்ங்கிறது ஒரு வேளையாவது எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் மேல போனீங்கன்னா காலையில பழங்கள், இயற்கை பழங்கள் உணவு. அது இன்னும் மேல கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் எனர்ஜெட்டிக் அதி
சரி. இது வந்து சாதாரண மக்களுக்கு சொல்ல, உழைக்கும் மக்களுக்கு சொல்ல, ஒரு 60 வயசுக்கு மேலே கொஞ்சம் ரெஸ்ட், உடம்பு ரெஸ்ட் தூண்டு அந்த டைமுக்கு சொல்லுங்களுக்கு. இது தாங்க ஃபார்முலா. எப்படி உங்களுக்கு கடைபிடிக்க முடியுமா, 1 மாதம் கடைபிடிக்க முடியுமா? நம்ம சக்கல வியாதிக்கு ஒரு சேலஞ்ச் பண்ணி பார்ப்போம். பண்ணி பார்க்கலாம். ஓகே சார். பண்ணி பார்த்துட்டு 1 மாதம் கழிச்சு நம்ம மீண்டும் அதே மாதிரி பேசிக்கலாமா? சரி சார். ஓகேங்களா? ஓகே சார். சரி, தேங்க்யூ. நன்றி, வணக்கம் சார்.